ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பப்புன்ற ஒரு குழந்தை தான் அம்மாவை இழந்திருக்கு, ஆனால் தான் அம்மா வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சித்தி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு அவங்க தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நிலையில் பப்பு வந்து சாமிக்கிட்ட வேண்டியிருக்காரு, சீக்கிரம் எங்கள் அம்மா வந்தால் ஓகே, ஏன் இவ்வளோ வராமல் இருக்கீங்க அப்படின்ற நிலையில் வந்து பப்பு வந்து பட் தன்னோட இடத்தையும் சரி எல்லா இடத்தையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க ஒரு க்யூட் பாயாக வந்து பப்பு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்துக்கும் வந்து பப்பு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆசிரமத்துக்கும் பப்பும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதே மாதிரி தான் பப்புவோட அப்பா ஒரு டாக்டர், அவரும் வந்து ஆசிரமத்துக்கு அடிக்கடி வராரு, டொனேஷன் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதம் செலவுக்கான பணம் அப்படின்ற நிலையில் வந்து கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக மதர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பப்புவும் தான் ஃப்ரெண்டோட ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டுருக்கான். ஸோ நம்ம பூமிக்கான்ற வெண்ணில வந்து ரொம்ப வந்து நமக்கு யான இடம் இது தான், இனிமேட்டு இங்கே தான் நம்ம வாழணும், நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வைக்கிறப்ப திடீர்னு இந்த பசங்க விளையாடுற இடத்துல குறுக்க வந்துடுறாங்க. பசங்களும் கண்டுக்காமல் விளையாண்டுட்டு இருக்கப்ப வெண்ணில அதாவது நம்ம வெண்ணில வந்து பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி போகிறத பப்பு பார்த்துறான். தான் அம்மா வந்து இங்கே இருக்காங்களா அப்படின்ற அதிர்ச்சி, எவ்வளோ நாள் பார்க்காம இருந்த குழந்தைக்கு ஃபோட்டோவில் பார்த்த அம்மாவை நேரில் பார்த்தோன்னு அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துறான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அதிர்ச்சி வந்து பப்பு ரொம்ப வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். இந்த விஷயம் மட்டும் நம்ம வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சால் தன்னால் ஒரு குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா, வாய்ப்பே இல்லை, நம்மளால் எதுக்கு இந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு பிரச்சனை வரணும் அப்படின்ற நிலையில் வந்து பூமிக்கா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இந்த நிலையில் பப்புவுக்கு பின்னாடி இருக்க கேரக்டர் விஷயம் நம்ம பூமிக்கா காரணம் வெண்ணிலாவுக்கு தெரிய வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வெண்ணிலா எந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க, பப்புக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருப்பாங்க, வெளியாளுங்களுக்கே உதவியாக இருக்கிற நம்ம வெண்ணிலா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி ஹோப் கொடுத்து அந்த குழந்தையோட ஹெல்த்தை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தத்தில் தன்னை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வெண்ணிலாவுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போலேருந்து சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.